சரி உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன் எத்தனை மேடைகள் இதுவரைக்கும் பேசி இருப்பீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 க்கு மேற்பட்ட மேடைகளை பேசி இருப்பேன் எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க 25 நாடுகளுக்கு போயிருக்கேன் எனக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல சார் அதுக்கு மட்டும் எனக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்றீங்களா ஆங்கிலத்துல தெரியல ஆமா நான் இங்கிலீஷ்ல கேக்குறேன் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன் சொல்றேம்மா I don't know எனக்கு தெரியாது தெரியாமலா இத்தனை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க இது கூட தெரியாமலா பேராசிரியர் உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க I don't know அம்மா நீ என்ன கேட்ட I don't know எனக்கு தெரியாது இல்லங்க இது கூட தெரியாதவர நடுவர உட்கார வச்சிருக்கீங்க I don't know நீ பைத்தியம்னு எனக்கு தெரியாது அண்ணே சரி நான் இன்னொரு I don't know னா எனக்கு தெரியாது அதானங்க அர்த்தம் சரி போயிடு பாதி இன்னொரு வார்த்தை கேக்குறேன் I know அப்பனா எனக்கு தெரியும் சொல்லுங்க என்ன சொல்றது உங்களுக்கு என்ன தெரியுமோ அத சொல்லுங்க அதானப்பா சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்றது I know னா என்ன இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இது கன்ஃபார்ம் பைத்தியம் தான் ஏன் கோவம் வருது இல்ல ஆமா கடுப்பா இருக்குல்ல எரிச்சலா இருக்குல்ல இப்படிதான் இருந்துச்சு இப்ப லலிதா சொல்லிட்டு போய் உட்கார்ந்தது கலைஞரின் நீடித்த புகழுக்கு காரணம் இலக்கிய படைப்பேன்னு நீங்க சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது ஒரே வரியில சொல்லட்டுமா கலைஞர் 5 முறை அவர் முதலமைச்சர் ஆமா 5 முறை அவர் முதலமைச்சர் ஆனால் ஆயுள் வரை அவர் முத்தமிழ் அறிஞர்னு சொன்னாக்கா கலைஞருக்கு தமிழ் கிடைத்தது என்று சொல்வதை விட தமிழுக்கு கலைஞர் கிடைத்தார் என்று சொல்வதுதானங்க பெருமை சத்தியமா சொல்றேன் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது இந்த 10 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என் மாமியார நான் உயிரோட தான் வச்சிருக்கேன் நான் என்ன தலையில கழுது இப்படி கொண்டாப்பிட்டேன் மாமியார உயிரோட வச்சுக்கிறத பெரிய சாதனையா சொல்ற உண்மையிலேயே இல்ல நான் கேக்குறேன் தண்ணி கொடுத்து நான் போறது தப்பா தப்புதாமா கிடையாதுங்க தப்பு கிடையாது ஏன் பெண்கள் தனி கொடுத்தா தாராளமா போகலாம் ஏன் தெரியுமா என் மாமியார உயிரோட வச்சிருக்கேன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா இப்ப நாங்க என் மாமியார் மாமனார் நான் என் குழந்தை சின்ன குழந்தை பெரிய குழந்தை எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சரி ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான் ஒரே ஒரு 1000 ரூபாய் தான் கிடைக்கும் ஓ அதே நாங்க எல்லாம் தனித்தனி குடும்பமா போனோம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் 4 ரேஷன் கார்டு 4000 ரூபாய் கிடைக்கும் தனித்தனியா புரிஞ்சலான்ற கலைஞர் இறந்துட்டாரா கிடையவே கிடையாதுங்க சாதாரண மனிதர்களுக்கு மட்டும்தான் மரணம் என்பது உண்டு மகான்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாக்க சண்டுக்கு ஏதுங்க சண்டு என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே ஆஹா எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னா நல்ல ஒரு கைத்தடல் கொடுங்க என் பின்னாடி எல்லாம் கைய கடை கொடுத்துருக்கீல நல்லா தட்டுங்க கைய தட்டுங்க நமத்து போயிருது ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துட்டு இயலிசை நாடகம் வைத்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை 5 ஆக்கி சுவை 6 ஆக்கி இசையை 7 ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோள் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமுறைகள் இயற்றி 15 கீழ்கணக்கு கொடுத்து இன்னா 40 இனியவை 40 பாடம் நம் சமூகத்தை சீர்திருத்தி 64 கடைகள் வளர்த்து 96 சிட்டியங்கள் படுத்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1300 கொட்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து 10000 கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடி என்ற முத்தாக வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மா நீ பேசின ஸ்டைல் சூப்பரா இருந்துமா அது எப்படி தெரியுமா இருந்து எதை எடுத்தாலும் 10 ரூபா எதை எடுத்தாலும் 10 ரூபா ஐயா வாங்க அம்மா வாங்க எதை எடுத்தாலும் 10 ரூபா வரிசையா வாங்க நீங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லும் போது எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க வாணியம்பாடி ஈன்றெடுத்த தமிழ்நாட்டின் உயிர் நாடி தமிழ்நாட்டின் சுகாதாரத்திற்கு அவளே முது ஆதாரம் ஏழைகளின் நோய் தீர்க்க தேவையில்லை காசு இலவசமாய் சிகிச்சை அளிக்க உதவிடுவார் அண்ணன் மாசு பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மயிலேறி ஓடி வருவார் தமிழ் கடவுள் சுப்பிரமணியன் பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மயிலேறி ஓடி வருவார் தமிழ் கடவுள் சுப்பிரமணியன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு மெயில் வந்தாலே உடனே ஓடி வருவார் எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம்னு சொன்னாக்கா நம்ம ஜெகதீசன் சார் அவர்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு பிரியாணி தின்றிருக்கீங்க மத்தியானம் உண்மையிலேங்க அதெல்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம் தளபதி ஆட்சியில சோத்துக்காங்க பஞ்சம் அதாவது உண்மையிலே நடுவர்களே நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க அம்மா என்ன தலைப்பா முத்தமிழ் அறிஞர் தலைவருடைய பெருமை என்னமா ஏற்றமிழ் அரசர் கலைஞரை போற்றுகிற டாக்டர் கலைஞர் நிலைத்த புகழுக்கு நெடுங்காரணம் அருந்தமிழ் படைப்பா எனக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல சார் அதுக்கு மட்டும் எனக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்றீங்களா ஆங்கிலத்துல தெரியல ஆமா நான் இங்கிலீஷ்ல கேக்குறேன் எனக்கு தெரியாது தெரியாமலா இத்தனை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க இது கூட தெரியாமலா பேராசிரியர் உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஐ டோன்ட் நோ அம்மா
நீ என்ன கேட்ட? I don't know. எனக்கு தெரியாது. இல்லங்க இது கூட தெரியாத ஒரு நடுவர உட்கார வச்சிருக்கீங்க. I don't know. நீ பைத்தியம்னு எனக்கு தெரியாது. அண்ணே சரி நான் இன்னொரு வார்த்தை. I don't know னா எனக்கு தெரியாது. அதானே அர்த்தம். சரி போயிடு பாதி இன்னொரு வார்த்தை கேக்குறேன். I know. அப்பனா எனக்கு தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றத. உங்களுக்கு என்ன தெரியுமோ அத சொல்லுங்க. அதானப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றத? I know னா என்ன? இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இது கன்ஃபார்ம் பைத்தியம் தான். ஏன் கோவம் வருது இல்ல? ஆமா கடுப்பா இருக்குல்ல, எரிச்சலா இருக்குல்ல, இப்படிதான் இருந்துச்சு. இப்ப லலிதா சொல்லிட்டு போய் உட்கார்ந்தது. கலைஞரின் நீடித்த புகழுக்கு காரணம் இலக்கிய படைப்பேன்னு நீங்க சொல்றத எங்களால ஏத்துக்க முடியாது. ஒரே வரியில சொல்லட்டுமா? கலைஞர் ஐந்து முறை அவர் முதலமைச்சர். ஆமா ஐந்து முறை அவர் முதலமைச்சர். ஆனால் ஆயுள் வரை அவர் முத்தமிழ் கவிஞர்னு சொன்னாக்கா, முத்தமிழ் அறிஞர்னு சொன்னாக்கா, கலைஞருக்கு தமிழ் கிடைத்தது என்று சொல்வதை விட தமிழுக்கு கலைஞர் கிடைத்தார் என்று சொல்வதுதானே அங்க பெருமை. அதாவது இன்னைக்கு மக்கள் பணிய மிஞ்சறதுக்கு ஒருத்தர் மிஞ்ச இன்னொருத்தர் வரலாம், அதற்கு நம்ம முதல்வர் அவர்களே சாட்சி. அதாவது ரெண்டே வரியில சொல்லணும் அப்படின்னாக்கா, ஈடு இணை இல்ல ஆட்சி அதற்கு இந்த இரண்டு ஆண்டுகளே சாட்சின்னு சொல்லணும். மகளிர் உயர மாநிலம் உயரணும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மகளிருக்காக எத்தனை சலுகைகள் நீங்க கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதாவது எல்லாருமே சொல்ற மாதிரி, நம்ம லலிதா கூட சொல்ற மாதிரி, இன்னைக்கு குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க. அதாவது குடும்பம் குடும்பமா அவங்களே குடும்ப அரசியல். உண்மையிலேயே சொல்றாங்க, நாங்க குடும்ப அரசியல் தாங்க பண்றோம். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பங்கள் என்று அவர்கள் பாக்குறனால தான் தமிழ்நாட்டு மக்களையே தன்னுடைய குடும்பமா பாக்குற ஒரு குடும்பமா குடும்ப அரசியல் தான் நாங்க பண்றோம். அது உண்மையினா கை தட்டுங்க. திராவிட மாடல் ஆட்சி. ஆமா அதாவது இன்னைக்கு நல்ல ஒரு அழகான ஒரு திட்டத்தை பத்தி நம்ம தளபதி கொண்டு வந்திருக்காரு. உடல் தானம் செய்யறவங்களுக்கு, தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்யறவங்களுக்கு அரசு மரியாதையுடன் அவர்களுடைய இறுதி சடங்கை தமிழ்நாடு அரசே ஏற்கும்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் அப்படின்னாக்க உண்மையிலேங்க தமிழ் அறிஞர் கீரா கி ராஜநாராயணன் ஐயா அவர்களுக்கு அரசு மரியாதை செய்த, தமிழ் அறிஞருக்கு ஒரு அரசு மரியாதை செய்த முதல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா உண்மையிலே என்ன, அதாவது இலக்கியம் தமிழ், ஆனா இலக்கியத்தில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் மட்டும்தான். ஆட்சியில வேணாக்கா அப்பாவை மிஞ்சற அளவுக்கு இன்னைக்கு வந்து பையன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இலக்கியத்தில் கலைஞரை மிஞ்சறதுக்கு இன்னைக்கு யாராலே அது முடியுமாங்க? இலக்கியத்திற்கு அவர் படைக்க, சாரி தமிழ் இலக்கியத்தை அவர் படைக்கவில்லை, இலக்கியமாகவே அவர் வாழ்ந்தார்னு சொன்னாக்கா எல்லாருமே சொல்றாங்க கலைஞர் மறைந்து விட்டார், கலைஞர் இறந்து விட்டார்னு சொல்றாங்க. கலைஞர் மறைஞ்சிட்டாரா? கலைஞர் இறந்துட்டாரா? கிடையவே கிடையாதுங்க. சாதாரண மனிதர்களுக்கு மட்டும்தான் மரணம் என்பது உண்டு, மகான்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாக்க சண்டுக்கு ஏதுங்க சண்டு? ஆஹா அவ்வளவுதான். இந்த தத்துவத்தை நான் எதிர்பார்க்கலையே. சண்டுக்கு ஏது சண்டே? ஆஹா உண்மையிலேங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு மேடை ஏறி பேசுறோம் அப்படின்னாக்கா பெரியாருக்கு அடுத்து அந்த எங்களுக்கு உரிமையை வந்து எங்களுக்கு கலைஞர் தானங்க கொடுத்தாரு. அதாவது எங்க அணில அக்கா வந்து பேசுறப்ப நீங்க ரொம்பவே வந்து பெண்களை வந்து டேமேஜ் பண்ணீங்க. ஆனா என்னைக்குமே பொம்பளை பிள்ளைங்களை பத்தி நீங்க அப்பெல்லாம் தப்பா நினைக்க கூடாது நடுவர் அவர்களே. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகள் எதை கொடுத்தாலுமே சேர்த்து வைக்கும். ஆமா அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கி கொடுங்க சேர்த்து வைக்கும், காசு கொடுங்க சேர்த்து வைக்கும், ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க சேர்த்து வைக்கும். சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு பண்பு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தானங்க இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிது, அப்புறம் என் குடும்பத்தை மட்டும் பிரிச்சு வைக்கிது கல்யாணம் ஒன்று. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. நிறைய வந்துட்டு ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க, நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க சரியா? பெண் பிள்ளைகளை பெற்ற எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவும் முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க. உண்மையினா கை தட்டுங்க. இல்ல உண்மைமா, நான் ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. பெண் பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது. ஆமா அவங்க மாமியார் மாமினார் தான் அனுப்பிவிடும். அண்ணே கை தட்டுங்க. அந்த எல்லாருக்கும் நன்றி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்களேன். எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. ஏன்னு சொல்றேன் கை தட்டுங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் இன்னைக்கு வரைக்கும் என் மாமியாரை நான் உயிரோடு தான் வச்சுருக்கேன். நான் என்ன தலையில் கழுத்துக்கு இப்படி கொண்டாப்பிட்டேன். மாமியாரை உயிரோடு வச்சுக்கிறத பெரிய சாதனையாக சொல்கிறேன். உண்மையிலேயே இல்லை, நான் கேட்குறேன். தண்ணி கொடுத்து நான் போகிறது தப்பா? தப்பு தாம்மா? கிடையாதுங்க, தப்பு கிடையாது. ஏன் பெண்கள் தண்ணி கொடுத்தனா தாராளமாக போகலாம். ஏன் தெரியுமா? என் மாமியாரை உயிரோட வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? இப்ப நாங்க என் மாமியார் மாமனார் நான் என் குழந்தை சின்ன குழந்தை பெரிய எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான், ஒரே ஒரு 1000 ரூபாய் தான் கிடைக்கும். ஓ அதே நாங்க எல்லாம் தனித்தனி குடும்பமா போனோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 4 ரேஷன் கார்டு, 4000 ரூபாய் கிடைக்கும்.
உண்மையிலேங்க, அதாவது அவ்வளவு பெரிய மனசு நம்ம முதல்வரையாக்குங்க. அதாவது அவருக்கு அவ்வளவு பெரிய மனசுனா ஒரு திடமான மனசு யாருக்கு அப்படின்னு நம்மளுடைய கலைஞருக்கு தான். அதாவது இன்னைக்கு தொல்காப்பியத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே எளிதா படிச்சிட முடியாது. ஒரு தொல்காப்பியத்தை படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு எம்ஏ பிஎட் படிச்ச ஒரு தமிழ் அறிஞரை பக்கத்துல வச்சுதான் தொல்காப்பியத்தை படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம்னு சொன்னாலே அது ஒரு அடர்ந்த வனம் நினைச்சு பயந்தவங்களுக்கு மத்தியில அது அடர்ந்த வனம் கிடையாதுங்க. எல்லாருமே அழகா உலாவக்கூடிய ஒரு பூங்கான்னு சொல்லி தொல்காப்பியத்திற்கு ஒரு உரை எழுதி தொல்காப்பிய பூங்காவை கொடுத்தது நம்முடைய கலைஞர் தான் சொன்னாக்க அந்த இலக்கிய பணியை மிஞ்சறதுக்கு முடியுமாங்க. அதாவது இன்னைக்கு பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி அழகான பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க அது வேண்டாம். பெண்கள் போறாங்கன்னு சொல்லு, நான் சொல்லுவேன். என்ன மாதிரி அழகான பெண்கள் உட்கார்ந்துருக்க போற பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய இருக்கைக்கு மேல பூவையர், பாவையர், மடந்தையர் இப்படி அழகா எழுதியிருப்பாங்க. அதே உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க இடத்துல பாருங்களேன், திருடர்கள் ஜாக்கிரதை, ஊனமுற்றோர் இருக்கை, கரம் சிரம் புறம் நீட்டா இருக்கு, கையை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதுல போற ஒரு பிள்ளைக்கெல்லாம் டாட்டா கம்மி. ஆனா உண்மையிலேயே கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த பஸ்ல கூட எதுக்கு ஆண்பால் பெண்பால் ஏன் பிரிக்கிறீங்க, அத்தனை அழி எல்லா இடத்துலயும் எல்லா பேருந்துலையும் ஒவ்வொரு திருக்குறளை எழுதி எல்லா பக்கமும் பாக்குற பக்கம்னா திருக்குறளை எழுதி வைன்னு சொல்லி பஸ்ல பயணம் செய்யக்கூடியவன் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில வேணாலும் போகலாம், பயணம் செய்யக்கூடிய நேரத்துல கூட அவன் மனசுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருக்குறளை எழுதி வைக்கக்கூடிய ஒரு மனசு நீங்க கலைஞருக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அதாவது இன்னைக்கு திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உரை எழுதுனாங்க. ஆனா நம்ம கலைஞர் குறளோவியம்னு ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு தான் திருவள்ளுவரே ஜொலிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னாக்கா, திருவள்ளுவருக்கு பிஆர்ஓவே நம்ம கலைஞர் தானுங்க. உண்மையிலேயே அதாவது இப்படி சொல்லலாம். அதாவது வில்லுக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்க யார சொல்லுவீங்க, வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், அதாவது வில்லுக்கு அர்ஜுனன் சொல்லுவாங்க, கொடைக்கு கர்ணன், கர்ணன். ஆனா உண்மையிலேயே கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு, எதுக்கு வடநாட்டுல உள்ள மன்னர்களை ஏன் சொல்றீங்க, வில்லுக்கு அர்ஜுனன் யாருன்னு சொன்னது, வில்லுக்கு வள்வல் ஓரின்னு சொல்லுங்க, கொடைக்கு கர்ணன் யாருங்க சொன்னது, கொடைக்கு பரம்புமலை பாறைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதே போல பாருங்க, வடநாட்டு காப்பியத்தின் பெண் தெய்வங்களான சீதையையும் திரௌபதியையும் மட்டுமே வணங்கி கொண்டிருந்த நமக்கு தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் கண்ணகின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்தியது இன்னைக்கு கலைஞர்னு சொன்னாக்கா இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது இன்னைக்கு அவங்க சொன்னாங்க அரசியல் பண்ணி அரசியல் பண்ணின்னு சொன்னாக்க, இன்னைக்கு அரசியல்ன்றது எல்லாராலையுமே முடியும், நீங்க சொன்ன மாதிரி இலக்கியம்ன்றது எல்லாராலையுமே இன்னைக்கு முடியுமான்னு கேட்ட முடியாது. அந்த அரசியலை கூட இலக்கியத்தின் மூலம் தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை இந்தியாவிலேயே கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் சேரும்னு சொன்னாக்கா, மன்னார்குடியில ஒரு இலக்கிய மேடை நடக்குது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாது, இலக்கியம் மட்டும்தான் பேசணும்னு சொல்றாங்க. இதே போல நம்ம கலைஞர் ஐயாவும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மேடையில நின்று அந்த தொண்டர்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு இலக்கிய விருந்து படைக்க வந்துள்ளேன், நான் உங்களுக்கு இலக்கிய விருந்து படைக்க வந்துள்ளேன், நான் விருந்து படைப்பவன், நீங்கள் எல்லாம் விருந்தினர்கள், உங்கள் முன்னே இலை போடப்படுகிறது, உங்கள் முன்னே இலை போடப்படுகிறது, வாழை இலையை தான் சொன்னேன், வேறு இலையை அல்ல, வாழை இலையை தான் சொன்னேன், வேறு இலை அல்ல, நேரம் இருக்கிற வழியில் இலக்கியங்களுடைய சாரத்தையும் அதன் தொகுப்புகளையும் உங்கள் முன்னே படைக்க விரும்புகிறேன், நீங்கள் எல்லாம் விருந்தினர்கள், விருந்தை உண்ணுங்கள், விருந்தை உண்ட பிறகாவது இலையை தூக்கி எரிந்துவிட்டு உதய சூரியனோடு எழுந்து வாருங்கள், நான் இலக்கியம்தான் பேசுகிறேன், அரசியல் பேசவில்லைன்னு சொன்னாருனாக்கா அந்த ஒரு தைரியம் இலக்கியத்தை ஒரு அரசியலை கூட இலக்கியம் மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தைரியமும் திறமை எங்க கலைஞருக்கு தான் இருக்குன்னு சொன்னாக்கா, என்னன்னைக்குமே கலைஞருடைய நீடித்த புகழுக்கும் பெருமைக்கும் காரணம் இலக்கிய படைப்புகளையும் சொல்லிட்டு எங்களை மாதிரி கலைஞர்களும் என்னைக்கும் வாழணும் அப்படின்னா அதுக்கு கலைஞர் குடும்பமே இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலவச்சு சோறு போடுங்க, எல்லா குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும், நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்களுக்கு நன்றி, வணக்கம்.